பிப்ரவரி 1 புனித ஹென்றி மோர்ஸ். இங்கிலாந்து நாட்டில் உள்ள சஃபோக் நகரில் வாழ்ந்த புராட்டஸ்டன்ட் சபையினை சேர்ந்த பெற்றோருக்கு கிபி 1595 பிறந்தார் ஹென்றி மோர்ஸ். தன் 17வது வயதில் சட்டம் படிப்பதற்காக லண்டன் சென்ற இவர் கத்தோலிக்க மறையின் விசுவாச கோட்பாடுகள் மீது ஈர்ப்பு கொண்டு கிபி 1614 திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவரானார். தன் கல்வியினை முடித்து இங்கிலாந்து திரும்பிய இவரை இங்கிலாந்து அரசரின் அதிகாரிகள் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் அதிகாரத்தினை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்த இதனை ஏற்க மறுத்த ஹென்றி மோர்ஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 4 ஆண்டுகளுக்கு பின்பு விடுதலை செய்யப்பட்ட ஹென்றி மோர்ஸ் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1623 ரோமையில் குருவாக அருட்பொழிவு பெற்றார். இயேசு சபையில் இணைந்து இறைப்பணிகளை செய்ய விரும்பிய இவர் அச்சபை தலைவரின் அனுமதியோடு இயேசு சபை குருவாக அருட்பொழிவு பெற்று இங்கிலாந்தின் நியூ கேசில் பிளாண்டர்ஸ் பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளை செய்தார். கிபி 1633 லண்டன் அருகிலுள்ள புனித கிலஸ் பங்கு தளத்திற்கு பங்கு பணியாளராக சென்ற இவர் அப்பகுதி மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகளை செய்ய இங்கிலாந்து அரசின் படையினரால் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். பிரான்ஸ் நாட்டு அரசி ஹென்ரிட்டா மரியாவின் பரிந்துரையினால் 2 மாதங்களில் விடுதலை செய்யப்பட்ட அருட்தந்தை ஹென்றி மோர்ஸ் கிபி 1643 இறைப்பணிக்காக தனக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையினை மீறி இங்கிலாந்து செல்ல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆண்டவரின் பணிகளை செய்ததற்காக சிறையில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்த அருட்தந்தை ஹென்றி மோர்ஸ் கிபி 1645 தூக்கிலிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கத்தோலிக்க விசுவாசத்தினை இங்கிலாந்து மக்களிடையே கட்டி எழுப்பியதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்த அருட்தந்தை ஹென்றி மோர்ஸினை திருத்தந்தை 2 ஜான்பால் 1997 அக்டோபர் 25 புனிதராக உயர்த்தினார். இன்று புனித ஹென்றி மோர்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் குற்றம் புரியாமல் சிறையில் வாழ்பவர்களுக்காகவும் அவர்களுக்கு விரைவில் விடுதலை கிடைக்கும்படியாகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.